உங்கள் எல்லார்ட்டையும் இந்த வீடியோ மூலமாக ரொம்ப நாள் கழித்து பேசுறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். என் சேனலில் ரொம்ப நாள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சருக்கு கண்டென்ட் எதுவுமே போடாமல் இருக்கோம், அப்லோட் பண்ணாமல் ஏன் இருக்கோம் அப்படிங்கிற காரணம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கோவிட் இஷ்யூ வந்து ரீசன்ட் டைமில் நிறைய திகிலையும் பயத்தையும் நமக்கு உண்டாக்கிட்டு இருக்கு. இதை சொல்லி உங்களை இன்னும் நான் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. பட் நான் சொல்கிறது பயன்படுத்துறதுக்காக இல்லை, சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ்க்காக சொல்கிறது. இப்போது கோவிட்க்கு நிறைய மெஷர்ஸ் இருக்காங்கன்னா 2 weeks பேக் இல்லைனா ஒரு 3 to 4 weeks பேக் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்ங்கிற வார்த்தையை தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். அந்த நிலைமையில தான் நான் எங்கள் குடும்பத்தாரும் நாங்களும் இருந்தோம். ஸோ ரொம்ப பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது நிறைய பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கோம். ஒரு சாட்டிஸ்டான விஷயம் என்னென்னா ஐ லாஸ்ட் மை ஃபாதர். ஸோ இது தாங்கிக்க முடியாத இழப்பு, யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இடம் அப்பான்கிறது அந்த இடம். ஸோ ஏன் இந்த மாதிரி கோவிட்னால பாதிக்கப்பட இன்னும் பாதிக்க உள்ளாக்கப்பட்டோம் அப்படிங்கிற காரணம் என்னென்னா கோவிட்கான மெடிசன்ங்கிறது இன்னுமே வந்து அலோபதியில் கிளியராக கண்டுபிடிக்கலை. தடுப்பூசி மட்டும்தான் கிளியராக இருக்குது. அதுக்கான மாத்திரைகள் ஜிங்க் விட்டமின் அப்படிங்கிற டேப்லெட், இன்னும் உடல் வலியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கோல்டுக்கான மாத்திரையோ தலைவலிக்கான மாத்திரையோ கொடுப்பாங்க. ஸோ இது ஜென்ரலான விஷயம். நம்ம வந்து வெறுமனையாக மருந்தை மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தால் கோவிடுக்கு சரியாக மாட்டோம். கோவிடுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்தனால இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா டேப்லெட் மாதிரியே அந்த சமயத்தில் உணவும் மருந்து தான். எப்படி டேப்லெட்டை தண்ணி குடித்து உள்ள டேப்லெட்டை வயிற்றுக்குள்ளே போடுறோமோ அந்த மாதிரி சாப்பிடவே முடியாத நிலமையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுட்டை மருந்து மாதிரி கன்சிடர் பண்ணி சாப்பிடணும். மூணு வேளை சாப்பிட்ற சாப்பாடை மூணு வேளை கட்டாயம் எடுத்துக்கணும். ஒரு வேளை கூட கஞ்சி சாப்பிட்றது, சுடுதண்ணி குடிக்கிறது, ஸோ கஞ்சி தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. சாப்பாடு குழம்பு கூட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிடணும். டெய்லியும் ஒரு முட்டை எடுத்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் உங்களோட டேயில் எவ்வளோ இட்லி சாப்பிடுவீங்க, எவ்வளோ தோசை சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் சாப்பிடணும். சாப்பிடவே முடியலனாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 இல்லைனா 2 அளவு இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரியாவது எடுத்துக்கணும். சாப்பிடாம மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து சாதா ஃபீவர் இல்லை, புரட்டி போட்டுரும் நம்மளோட வாழ்க்கையே. ஸோ ஃபுட்டை மெடிசனாக நினச்சி சாப்பிட்ருங்க, மெடிசனை மெடிசனாக நினச்சும் சாப்பிட்ருங்க. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து கோவிட்லேருந்து நம்மளை தாக்குப்பிடிக்க உதவும். ஸோ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கோவிடுக்கு பயம்தான் எதிரி. பயப்படாமல் அந்த சிச்சுவேஷன் நம்மளால் இருக்கவே முடியாது. நியூஸ் பார்த்து நம்ம எவ்வளவோ பயந்துருப்போம், சில நேரங்கள் அசால்ட்டாக கூட இருந்திருப்போம். ஆனால் எனக்குன்னு வர்றப்போ அது ஒரு பயத்தை உண்டாக்கும். ஏன்னா நம்ம இன்னும் பார்க்கணும் நிறையா, இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் வாழணுங்கிற ஆசை நமக்கு இன்னும் பயத்தை அதிகப்படுத்தும். அந்த பயம் நம்மளை உணவு சாப்பிட்றதுக்கோ மருந்து சாப்பிட்றதுக்கோ பெட்டிலேருந்து எழுந்துக்கிறதுக்கோ மூச்சு ஒழுங்காக விடுறதுக்கோ எதுக்குமே அலோ பண்ணாது. அந்த பயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். யார்கிட்டையாவது பேசலாம், பேச முடியலன்னா வீடியோ கால் பண்ணி அவங்கக்கிட்ட சைகை மொழியிலையாவது பேச ட்ரை பண்ணலாம். சோர் நான் தனியாக இல்லை, நான் கூட எனக்கு இவ்வளோ பலம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏதாவது சம்பவங்களை பார்க்குறீங்க, யாருக்காவது ஆக்சிஜன் இல்லாமல் தவிக்கிறாங்க, இறந்துட்டாங்க நியூஸில் பார்க்குறீங்கன்னா அப்படிப்பட்ட நியூஸ் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்படி கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை பார்த்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இன்னொன்று, மனசுலையே தைரியமாக இருக்கிறதுக்கு நடிக்க பழகிக்கோங்க. தைரியம்தான் கோவிடுக்கான பெரிய மெடிசன். ஸோ இதையெல்லாம் பண்ணுறதுனால சிலர் அதில் அந்த பாதிப்புலேருந்து வராங்க. இதெல்லாம் பண்ணாதனால நிறைய பேருக்கு அந்த பாதிப்புக்குள்ளே மூழ்கிடுறாங்க. ஸோ பயம் இல்லாமல் உணவு, நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செக்கப் போகிற இடத்துல உங்களுக்கு கொடுக்குற அந்த மருந்துகளை சரிவர உட்கொண்டு நல்ல ஓய்வு, நிறைய தண்ணி குடிக்கிறது, உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 லிட்டர்ஸ்லேருந்து 3 லிட்டர்ஸ் பெர் டேக்கு நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இது எல்லாம் அதுவும் சுடுதண்ணி நீங்கள் குடிக்கணும், நல்லா ஹாட்டாக குடிக்கணும். இதுக்கிடையில் நீர் ஆகாரமாக ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது,
இல்லை ஃப்ரூட் ஜூஸ் உங்களுக்கு முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சூப் எடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக இந்த நேரத்தில் சிக்கன் மட்டன்லாம் நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் கண்டென்ட் முக்கியம் நமக்கு. எக் ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடுங்க. இது போக கடலை வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. கருப்பு கொண்ட கடலை இதெல்லாம் முக்கியம் நமக்கு. வேர்க்கடலை, வெள்ளை கொண்ட கடலை, இந்த மாதிரி ரிச் ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இட்லி தோசை சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ரவை, சேமியா, கோதுமை உப்புமா, இல்லை கோதுமையில் வந்து தோசை, இல்லைனா சப்பாத்தி, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்ற உணவையுமே எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் சாப்பிட முடியாது தான், அதை நாங்கள் கண்ணாரையும் பார்த்துருக்கோம், அனுபவிக்கவும் செஞ்சுருக்கோம். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுட்டு கூட ஒரு மருந்தாக நினச்சி சாப்பிட்ருங்க. நல்லா ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு சரியாயிடும். அண்ட் முக்கியமாக உங்கள் ஃபேமிலியில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள இந்த நேரத்தில் ஓன் பண்ணாதீங்க. உங்களால் பண உதவி செய்ய முடியலன்னா கூட அவங்கக்கிட்ட நாங்கள் இருக்கோங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அதுவே அவங்க சீக்கிரமாக எந்திரிச்சு நிற்கிறதுக்கு உதவி செய்யும். அண்ட் இந்த சில பாதிப்புகள்னால தான் வீடியோஸ் போட முடியல. அண்ட் இந்த வீடியோ அனந்தாபுரத்துக்கான வீடியோவாகவோ இதனால் வியூஸ் வரணுங்கிறக்கான வீடியோவாகவோ இல்லை. இதெல்லாம் ஷேர் பண்ணனால சீக்கிரமாக ரெக்கவர் ஆக முடிஞ்சிச்சு. அந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ப்ளீஸ் வெளியில் போனீங்கன்னா டபுள் மாஸ்க் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகாதீங்க. வீட்டில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. இது கற்றுக்கிறதுக்கான டைமாக நினச்சிக்கோங்க. உங்கள் கோலை செட் பண்ணுறதுக்கான டைமாக நினச்சிக்கோங்க. ஸோ பி சேஃப் அண்ட் பி வித் யுவர் ஃபேமிலி. தேங்க்யூ.